දක් නවසී න්තේ ස විච්චස දීමේ දී පැෑ විසිහත රක්කත්ලත. සැකරු අත්තන හොටාර ගෙන අධිකරනය රිදිපත් කළ තවසන් කළ. එවගේම අප දකිනවා අපේ ආරක්ෂකන්ස, நியூசிலாந்தில் இடம்பெற்ற தாக்குதலோடு தொடர்புடைய சந்தேக நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இலங்கையில் தற்போது இடம்பெற்றுள்ள இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினருக்கு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விடயத்தில் மரத்தலைவர்கள் பொதுமக்கள் என அனைவரும் குற்றம் சுமத்தும் ஒரு அரசியல்வாதியை கூட இதுவரை எவரும் விசாரிக்கவில்லை அவ்வாறானவர்களிடம் ஒரு வாக்குமூலத்தை இதுவரை பெறவில்லை இதனால் இன்று பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இன்னும் அடைந்துள்ளார்கள் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் செயற்பாட்டால் தான் நாட்டில் தற்போது அமைதியான நிலைமை ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பினர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அது எந்த அடிப்படையில் இடம்பெறுகிறது என்பது மக்களுக்கு தெரியவில்லை இதனை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை ஒருவர் மீது ஒருவர் குற்றங்களை முன்வைக்கின்றார்களே ஒழிய பயங்கரவாதத்தை தடுக்க அரசாங்கம் ஸ்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று தான் கூற வேண்டும் சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்லாவின் அலுவலகத்தில் பணியாற்றும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதனூடாக ஐக்கிய தேசிய கட்சி இந்த பிரச்சனையை ஜனாதிபதியின் முதுகில் ஏற்ற பார்க்கிறது என்பதை வெளிப்படையாக வழியாக இருக்கின்றது இவ்வாறான தொடர்ந்தால் அரசிற்கு ஆயுள் குறைந்துவிடும் என்று பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன விசேடமாக கத்தோலிக்க பாடசாலைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்றே தெரியவில்லை யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் கூட இவ்வாறான ஒரு நிலைமை நாட்டில் இடம்பெற்றதில்லை இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக அரசின் இயலாமையே வெளிப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை அழுத்தம் மறந்துடாதீங்க